ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் டிஎன்பிஎஸ்சி மேக்கிங் சேஞ்சில் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷனும் உங்கள் எல்லாருக்கூடையும் ரொம்பவே சூப்பராக ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம பார்க்க போகிற இந்த இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கேருந்து வந்திருக்கு இந்த டீட்டெயில்ஸ், எதை பற்றி அப்படின்ற இன்ஃபர்மேஷனை இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா தமிழக மின்சார வாரியத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எதற்காக இந்த மாபெரும் வேலைவாய்ப்பு செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக மின்சார வாரியம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப பெரிய பெஸ்ட் ஒரு டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து மொத்தமாக 2918 காலி பணியிடங்கள் இருக்கிறதுக்கான ஒரு வேலைவாய்ப்பு செய்தி வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப அதிக அளவில் காலி பணியிடங்கள் இருக்கிறதுனால ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பெஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் டிஎன்இபியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அதிக அளவில் காலி பணியிடங்கள் இருக்கும்போதே நீங்கள் இந்த ஜாபுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக போயிடலாம். ஸோ அந்த ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ யாருமே மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். டிஎன்இபி அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சதான் நம்மளுடைய தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பர்வான ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் இங்கே நம்ம பார்த்துட்ருக்கோம். என்ன மாதிரியான போஸ்டிங் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதவி கணக்கு அலுவலர் மற்றும் கள உதவியாளர் என்று சொல்லக்கூடிய அசிஸ்டண்ட். ஒன் மினிட் இருங்க. அசிஸ்டண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் மற்றும் ஃபீல்டு அசிஸ்டண்ட், இந்த டூ டைப் ஆஃப் போஸ்டிங் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த டூ டைப் ஆஃப் போஸ்டிங்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த நண்பர்களும் இந்த போஸ்டிங்க்கு ரொம்பவே சூப்பராக அப்ளை பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்னெல்லாம் இருக்கணும், எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம். தமிழக மின்சார வாரியத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த வேலைவாய்ப்பு செய்தி பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷனுங்க. ஸோ எந்தவித டவுட்டுமே இல்லாமல் நீங்கள் தாராளமாக இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறது அப்படின்றதையும் இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டிஎன்இபிலேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த லேட்டஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஓரியன்டாக சார்ந்த ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா, நம்மளுடைய டான்ஜென்கோ டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷனுங்க. டான்ஜென்கோ டிபார்ட்மெண்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் தெரியாத நண்பர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு வெப்சைட் பேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எப்படி வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து டிபார்ட்மெண்ட்டுக்கும் சார்ந்த ஒரு கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன்லாம் வெளியிட்டுருக்காங்களோ, ஸோ அதே மாதிரி சேம் இந்த டான்ஜென்கோ வெப்சைட் பேஜ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டிஎன்இபிலேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த வேலைவாய்ப்பு செய்திக்கு அப்ளை பண்ணுறதுக்கு www.tangentco.tn.gov.in என்ற இந்த வெப்சைட் பேஜில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஓகேங்களா? உங்களுக்கான அப்ளிகேஷன் முழுவதுமாக ஆன்லைன் வழியாக இருக்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிட முடியும். அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் என்னைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த போஸ்டிங்க்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த எல்லா நண்பர்களுமே அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 16 வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து 16 பிப்ரவரி வந்து விட்டுருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் இப்போ தான் வந்திருக்கு அப்படின்றதுனால நீங்கள் நிறைய டைம் இருக்குது. பட் இருந்தாலும் கடைசி தேதி வரைக்கும் எடுத்துகிட்டு போகாமல் கொஞ்சம் முன்கூட்டியே நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஓகேங்களா? உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கன்னா, உதவி கணக்கு அலுவலர் இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சிஏ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கள உதவியாளர் இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஐடிஐ வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மொத்தமாக இருக்கக்கூடிய 2918 காலி பணியிடத்தில் 18 காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா உதவி கணக்கு அலுவலருக்கும், மீதம் இருக்கக்கூடிய 2900 காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா கள உதவியாளர் போஸ்டிங்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்கள் கூட படித்த சிஏ நண்பர்களுக்கும் மற்றும் ஐடிஐ டிபார்ட்மெண்ட்டில் எந்த ஒரு குரூப் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி படிச்சிருந்தாலும் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ உங்கள் கூட ஐடிஐ படித்த ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதேனும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கொஸ்டினே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதற்கு உடனே ரிப்ளை பண்ணுறோம். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், ஜாப் தேடிட்டு இருக்க நண்பர்களுக்கும், வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம், ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் யாராவது ஒரு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர். அண்ட் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற நண்பர்கள் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பெல் சிம்பிள் வரும், அந்த பெல் சிம்பிளையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே.